அனைவருக்கும் வணக்கம் உலக ஜோதிட அபிமானிகளுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இப்பொழுது ஜோதிடத்தை பற்றிய சில கருத்துக்களை ஜோதிடம்னா என்ன எப்படி அதனுடைய தன்மைகள் என்ன அதனுடைய செயல்பாடுகள் என்னன்றதை பார்க்க போறோம் இதுல ஜோதிடத்துல ராசி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறை முதல்ல ராசி ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்களை வச்சு ஒன்பது கிரகங்கள் சூரியன் முதல் சனி வரை இல்லை ஒன்பது கிரகங்களை வச்சு பலன் சொல்றது பேர் ராசி ஜோதிடம் இந்த ராசி ஜோதிடத்துக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா லக்னம் தேவையில்லை அதை வச்சு பலன் சொல்றதுக்கு பேர் தான் ராசி ஜோதிடம் இந்த ராசி ஜோதிடத்திலிருந்து வளர்ந்து வந்தது தான் சார ஜோதிடம் இப்ப ராசி ஜோதிடத்தை பத்தி நம்ம பார்க்கணும் ராசி ஜோதிடத்தை பத்தி தெளிவா பார்க்க போறோம் ராசி ஜோதிடம் என்பது ஒன்பது கிரகங்களுடைய கிரக சேர்க்கை தான் ராசி கிரகங்களை உறவு காரகத்தை பிடிச்சு அப்படி சொல்லுங்க இந்த சார ஜோதிடத்தில் இதனுடைய வளர்ச்சி அப்ப ராசி ஜோதிடத்தில் என்ன வேணும் ஒன்பது கிரகங்கள் வேணும் சார ஜோதிடத்துக்கு வரும்போது இங்க நட்சத்திரம் அப்படின்னு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் 108 பாதங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து 4 பாதங்கள் 4 கால்கள் என்று சொல்லுவாங்க பாதம் கால் அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு இடத்துல போறதுக்கு கால் முக்கியம் அதனால நகர்தல் அப்ப நட்சத்திரத்திற்கு தான் அந்த கால் என்பது முக்கியம் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 கால் அந்த மாதிரி 4 கால்களை வைத்து 4 பாதங்களை வைத்து 27 பாதங்களாக உருவாக்கப்பட்டு 27 நட்சத்திரத்தை 108 பாதங்களாக பிரித்து 108 பாதங்களில் இருந்தால் என்ன பலன் சொல்வது சாரது கேபி சிஸ்டம் என்பது இந்த 27 நட்சத்திரத்தை 249 உபநட்சத்திரங்களாக பிரித்தன இதுல ராசி ஜோதிடம்னு சொன்னோம் இதுல சார ஜோதிடம்னு சொன்னோம் சாரதிடம் என்பது நட்சத்திரங்கள் அது நட்சத்திர ஜோதிடம் இது உபநட்சத்திர ஜோதிடம் ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி இது ரெண்டுமே ஒரு தொடர்புடையது சார ஜோதிடம் என்ன என்ன ஒரு கிரகம் தான் அமர்ந்த வீட்டின் வேலையை செய்யும் இது பாரம்பரியம் ஒரு கிரகம் தான் அமர்ந்த வீட்டின் வேலையை செய்யும் ஒரு கிரகம் எந்த இருக்கோ அந்த வீட்டுக்கு தன்னுடைய காரகத்துவத்தை அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்குங்கிறது பாரம்பரியம் பாரம்பரியத்தை தான் ராசி ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம் சரி அப்ப மேச ராசியில் சூரியன் அமர்ந்தால் இந்த சூரியனுடைய குணாதிசயங்களை மேசராசிகளை அங்கே பரப்பிக்கொண்டே இருக்கும் அடுத்து இந்த கிரகம் எந்த கிரகத்தை நோக்கி எந்த கோளை நோக்கி பயணிக்கிறதோ எதோட சேர்கிறதோ கிரக சேர்க்கை அதனுடைய அடிப்படையிலே சொல்வதற்கு பெயர் ராசி ஜோதிடம் அதற்கு நாடி ஜோதிடம் என்று சொல்கிறோம் இப்போ லக்னம் வந்துருச்சு பராசரர் வந்த உடனே லக்னம் வந்தது லக்னம் வந்த பிறகுதான் லக்னத்திலிருந்து மற்றது எல்லாம் லக்னம் என்பது ஜாதகர் என்று சொன்னார்கள் இந்த ராசி ஜோதிடத்தில் கிரகங்களை வச்சு சொல்லும்போது ஆணாக இருந்தால் குரு என்றும் குரு அப்படின்னா
குழந்தை அப்படின்னு அர்த்தம், சந்தானம் அப்படின்னு அர்த்தம். குழந்தை சந்தானம் பார்த்தீங்களா. குரு இருக்கு, இந்த குரு இருந்தா அது குழந்தை. இந்த குருவே கொஞ்சம் குமர பருவம் அடைஞ்ச உடனே இதையே ரெண்டா பிரிக்கிறான். எப்படின்னா ஆணா இருந்தா குரு, பெண்ணா இருந்தா சுக்கிரன். இது ரெண்டுமே இளமை பருவமா இருக்கும்போது, இளைஞனா இருக்கும்போது புதன். இப்ப இந்த குருவும் சுக்கிரனும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தோன்னு சுக்கிரன் வந்து தாயாகவும் குரு வந்து தந்தையாகவும் மாறிவிடுவார்கள். சூரியன் என்றால் தந்தை, சந்திரன்னா தாய். இவர் ரெண்டு பேருமே இந்த ரெண்டு கிரகமும். இப்ப இன்னொன்று விஷயம் என்னன்னா, இதே இது வாலிப வயசுல ஒரு திருமணத்துக்கு வந்த உடனே அவர் செவ்வாய் தான் ஆண்மகன், பெண்மகள் சுக்கிரன். இவங்க ரெண்டு பேருமே வயசாயிட்டா சனி. இவங்க ரெண்டு பேர்ல ரொம்ப வயசாகி தாத்தாவாயிட்டா, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா, இது ராகு இது கேது. இதுதான் வந்து ஒரு கிரகத்தினுடைய உயிர் காரகத்துவம், கிரகத்தினுடைய தன்மைகளை பிரித்து அதை பலன் சொல்வதாக சொல்லுவோம். சரியா? ஓகே, ரொம்ப நன்றி, அடுத்து சந்திப்போம்.